ஃபார்மை விட்டு வெளியில வந்தாலும் எப்படியும் விடியறக்குள்ள திரும்பி போய் தான் ஆகணும் அதனால பேப்பர் அங்கிருந்து கிளம்பும் போது கண்டிப்பா இன்னொரு டைம் நம்ம மீட் பண்ணும் ப்ராமிஸ் பண்ணனு சத்தியத்தை வாங்கிட்டு தான் சேன் விடுறான் அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினும் வந்துட வந்த கார்லயே எல்லாரும் ரிட்டர்ன் போறாங்க ஹீரோ ஹீரோயின்குள்ள ஒரு நல்ல ரொமான்ஸும் நடக்குது அட கை கொடுத்துட்டு வராங்கப்பா அதை தான் சொன்னேன் அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் தான் சேன் என்கிட்ட சொன்னான் ஃபார்ம் சிட்டி கிரவுண்ட் சேர்ந்த ஆள் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி பேர் கூட கிறிஸ்மஸோ நியூ இயரோ என்னமோ சொன்னானே அப்படின்னு யோசிக்கும்போது போது வேலண்டைனை சொல்றியா அப்படின்னு கேட்க ஆமா வேலண்டைன் உள்ள ஸ்பை பண்ணிட்டு இருக்கா நடந்த எல்லாத்தையும் வேலண்டைன் கிட்ட சொல்ல நல்லதா போச்சு இப்போ எல்லாரையும் ஸ்பை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு ஆதாரத்தை திரட்டினா போதும் உண்மையை கொண்டு வந்துடலாம் இது எல்லாமே பிளான் ஸ்கிரிப்டட் ஷோன்னு சொல்லி அப்படின்னு அடுத்து நடக்க போற கேம்ல கண்டிப்பா ஷனால் தான் ஜெயிக்கணும் அவ ஜெயிச்சா டேட்டுக்கு சன்னை தான் பிக் பண்ணுவா அப்பவே தெரிஞ்சிடும் என்ன இவ எப்ப பார்த்தாலும் சன்னை பிக் பண்றா அப்படின்னு நிறைய ஆதாரத்தை திரட்டி சோஷியல் மீடியால விட்டா போதும் இந்த கேமை பத்தி எல்லாரும் காசு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவே நமக்கு பாதி வெற்றி தான் அப்படின்னு சொல்ல இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்ற ஒரு கதையை நமக்கு சொல்றாங்க ஹான்சல் அண்ட் கிரெட்டல் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நான் வேற மாதிரி கதையை சொல்றேன் பேரை மட்டும் மாத்தி சொல்றேன் ஒரு கிராமத்துல ஒரு இளவரசன் இளவரசி கூடவே கிராம மக்கள் இருக்காங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிராமத்துக்குள்ள மூணு விச்சஸ் அதாவது சூனியக்காரிங்க வந்து ராத்திரி நேரம் ஆனாலே கிராம மக்கள் மாதிரியே நடிச்சு ஒவ்வொருத்தரம் கொலை பண்ணி சாப்பிடுறா விச் யாருன்னு கிராம மக்களுக்கும் தெரியாது இளவரசி யாருன்னு விச்சுக்கும் தெரியாது ஆனா அந்த கதையில கிராம மக்களை கொல்றது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இளவரசியும் அவ கடத்தி வச்சுப்பா இளவரசிய காப்பாத்தினா கிராமம் ஜெயிச்சிடுச்சு அதாவது இப்ப நான் சொன்ன கதை தான் அடுத்த கேம் விச்சுன்னு மூணு பேர் இருப்பாங்க அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அந்த மூணு விச்சுக்குள்ள அவங்க யாருன்னு தெரியும் பதினஞ்சு வில்லேஜர்ஸ் இருப்பாங்க அதுல ஒருத்தி தான் இளவரசி இளவரசி யாருன்னு யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு விச்சு ஒவ்வொரு கிராம மக்களை கொள்ளும் அந்த ஆட்டத்தில இருந்து அவங்க நீக்கப்படுவாங்க அப்படி ஒவ்வொருத்தங்களா செத்த மேல் இளவரசிய விச் கடத்திப்பா இல்லன்னா கொலை பண்ணிடுவா அப்படி பண்ணிட்டா விச் ஜெயிச்சிருவாங்க அப்படி இல்லாம எல்லா விச்சையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வில்லேஜர்ஸ் ஜெயிச்சிருவாங்க இதுதான் கேம் இது கூடவே அந்த கிராமத்துக்குள்ள நாலு மினி கேம்ஸ் இருக்கும் அந்த மினி கேம்ஸ் வில்லேஜஸ் சேர்ந்த ஆட்கள் விளையாடி ஜெயிச்சிட்டாலும் வில்லேஜஸ் ஜெயிச்ச மாதிரி கணக்கு ஆனா அது ஜெயிக்கும்போது விச்சு வந்து கொலை பண்ணிருச்சுன்னா செத்தவங்க செத்தது தான் அதை வேற ஒருத்தவங்க வந்து கண்டினியூ பண்ணும் அந்த மாதிரியான ஒரு கேம் பேப்பர் சன் ஹீரோயின் இவங்க எல்லாருமே கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் வில்லேஜஸ் தான் அதனால நேத்து போட்ட பிளான் படி ஷனலை ஜெயிக்க வைக்கிறது தான் இவங்களோட முக்கியமான கோலே ஆனா நேத்து இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஜென்டில்மேன் இது ஒட்டி கேட்டு இருந்திருப்பா அது யாருன்னு நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க ஆனா இப்போ ஆல்மண்ட் தான் அதுன்னு ஹீரோயினும் ஆல்மண்டும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடும்போது நமக்கு தெரிய வருது கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா ஆல்மண்டும் இவங்க கூட சேர்ந்துக்க கேம் படு ஜோரா போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட வில்லேஜஸ் தோத்துட்டே இருக்காங்க யாராவது ஒருத்தர் கீழே இருக்கிற டெட் பாடி அதாவது அவங்க இறந்துருக்க மாட்டாங்க அவங்க மேல சும்மா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி சின்னதா வைப்பாங்க அது வச்ச உடனே அவங்க அங்கேயே விழுந்துடணும் யாராவது பார்த்த தான் அவங்க எழுந்திருக்கணும் ஆனா அவங்க இறந்தது தான் அப்படி பார்த்து யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க மீட்டிங் ஒரு கால் பண்ணலாம் அப்படி பண்ணா எல்லாரும் ஆஜராயிடுவாங்க விச்சஸ் உள்பட ஆனா விச்சஸ் சொல்லிக்க மாட்டாங்க அப்படிதான் இப்ப ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுல யாரு விச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாரும் கை நீட்ட விச்ச தப்பா கண்டுபிடிச்சதுனால செலக்ட் பண்ண ஆளும் இறந்து போயிடுறான் கேம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அடுத்த காலிங் வருது அந்த டிஸ்கஷன்ல ஜென்டில்மேன்ல யாரோ ஒருத்தர் விச்சா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்க கடைசியில ஜிந்தா தான் அந்த விச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களையும் அனுப்பி விட்டுறாங்க ஏகப்பட்ட வில்லேஜஸ் குறைஞ்சிட்டே வர அப்பதான் மேக்ஸும் ஷனலும் ஒரு இடத்துல இருக்காங்க ஏன்னா மேக்ஸ் ஷனல் கூடவே இருக்கணும்னு நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் காப்பாத்துறேன்னு எல்லா பக்கமும் அவன் தான் கூட்டிட்டு போயிருப்பான் அப்ப அவன் கைய பிடிச்சிட்டு இருக்கிறத போவி டிஸ்கஷன்ல மேக்ஸா போவியா இவங்க ரெண்டு பேர்ல யாருச்சுன்னு கேட்க மேக்ஸோ உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல ஷனல் எனக்கு கூட இருக்கணும்ங்கிறதுக்காக மட்டும் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஒரு டைம் கூட போய் சொன்னதே இல்ல இப்பவும் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போவி சொல்றா சரி இப்போ ஷனல் யார் அவுட் ஆகுவா யாருக்கு ஓட் பண்ணுவான்னு பார்த்தா மேக்ஸ் தான் விச்சா இருக்கணும்னு சொல்ல ஷனல் சொன்னதை கேட்டு எல்லாரும் மேக்ஸுக்கு ஓட் போடுறாங்க ஆனா மேக்ஸ் விச் இல்ல இப்போ எல்லாருக்குமே அப்பட்டமா தெரிஞ்சிருது போவி தான் அந்த விச்னு சொல்லி இப்போ சுதந்திரமா எல்லா பக்கமும் சுத்தரா பாக்குறவங்க எல்லாம் கொலை பண்றா போவிக்கு ஷனல் மேலேயே ஒரு கண்ணு எப்படியாவது இந்த கேம்ல அவளை அவுட் பண்ணணும் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சும் மேக்ஸ் கூட இவ இருக்கான்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல பயங்கர ஒரு பொறாமையில இருக்கா ஆனா நம்ம டீமுக்கா ஷனல் எப்படியாவது கிடையாது ஜெயிக்கணும் போவி ஷனல கொண்டுட்டா விச் ஜெயிச்சிரும் அப்ப ஷனால் தோத்துரும் ஒரு இடத்துல ஷனால் தனியா இருக்கும்போது போது போவி கொலை பண்ணலான்னு போகிறா ஆனா ஹீரோனோட பின்னாடி இருந்து பிடிச்சுக்கிட்டு மேக்ஸ்ங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஷனல் இப்ப வரைக்கும் உனக்கு பண்ண எல்லா நல்ல விஷயத்தையும் மறந்துடாத நினைச்சுப்பாரு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் சொல்லி மனச மாத்த அதெல்லாம் காதல வாங்கிட்டோம் கொலை பண்ண மாட்டான்னு நம்புனா அவ கிட்ட போறா ஷனல கொலை பண்றக்கு அப்போ ஷனல் வந்து மேக்ஸு அன்னியும் நீ ஒன்னா பாத்துருக்கலாம் ஆனா உனக்கு அந்த மாதிரி துரோகத்தை நான் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா நான் அப்படி பண்ணுவேன்னு நினைச்சா நீ என்ன கொலை பண்ணிக்கோ அப்படின்னு அவள் ஆல்ரெடி ஒரு மினி கேம் விளையாடிட்டு இருப்பாள் ஷனல் அதை முடிச்சிட்டானா இந்த கேமில் அவங்க ஜெயிச்சதா அர்த்தம் சரி இவளை சுற்றுவா கொன்றுவான்னு பார்த்தா போவி சுடாம அப்படியே இருக்க ஷனல் போய் அந்த கேமை முடிச்சிடுறா ஆல்மோஸ்ட் இவங்க வின்னர் ஆயாச்சு ஆனா போவிக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா இளவரசி அது யாருன்னு விச் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா விச் ஜெயிச்சிடும் அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும் ஷனல் தான் அந்த இளவரசின்னு ஆனா வேணும்னே போவி பேரை மாத்தி சொல்ல வில்லேஜஸ் ஜெயிச்சிடுது விச் தோத்துடுறா எதுக்காக இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சே ஏன் சொல்லாம இருந்தேன்னு வந்து கேக்க மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் வருஷமா தான் தெரியும் அவன் மேல கொஞ்ச வருஷமா தான் கிரஷ் ஆனா வாழ்நாள் பூர நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்க அவனை விட எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு கட்டி பிடிச்சுக்க மேக்ஸுக்கும் எனக்கும் இடையில ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஷனல் சொல்றா இதுக்கு மேலயும் நடிக்காத ஷனல் இனியாவது உனக்கு நீ உண்மையாரு உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்ல ஷனலும் அழுதுகிட்டே போவிய கட்டி பிடிச்சுக்கிறா பதினஞ்சு லேடிஸ்ல மூணு பேர் எலிமினேட் பண்ணனும் மூணு பேர் எலிமினேட் பண்ண மேல் ரேங்கிங்ல யாரு ஃபர்ஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டேட்டா செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஷனல் தான் ஃபர்ஸ்டா இருக்கா நம்ம டீம் ஆசை தேவைப்பட்டது என்ன சன்ன செலக்ட் பண்ணணும் சனலும் நேரா போய் சன் முன்னாடி நிக்கிறா ஆனா போவி சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மேக்ஸ் முன்னாடி போய் நின்னு என்ன மனுச்சிரு உன்னை நான் நம்பாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சன் கிட்ட வரா நல்ல வேலையா நம்ம டீம் போட்ட பிளான் ஜெயிச்சிருது இப்போ எல்லாரும் அவங்க அவங்க டேட்டை செலக்ட் பண்ணிடா ஹீரோயின் ஆல்மெண்ட தான் செலக்ட் பண்ணிருக்கான் கேம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பியாச்சு ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்க்கலாமேன்னு போய் பேசிட்டு இருக்கும்போது போது அந்த வழியா ஜென்னி வந்து நீ இன்னைக்கு நல்லா விளையாடுவேன் நினைச்சு ஏன் தோத்துட்ட ஒரு விஷயத்த மறந்துடாத நீங்க வந்திருக்கிறது உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தான் ஜெயிக்கிற வழியை மட்டும் பாரு வரேன்னா அட்வைஸ் கொடுக்குறாப்ல கொடுத்துட்டு போயிடுறா ஜென்னிக்கு எதுவும் கேட்கல போல ரெண்டு பேர் தனியா மீட் பண்ணிருக்கும் போது உன்ன நான் இதுல இன்வால்வ் பண்ணிருக்க நீ உண்டு உன் கேம் உண்டு இருந்த இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல கேம் நான் கரெக்டா விளையாண்டுக்கிறேன் இங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான ஹெல்ப்பையும் நான் பண்றேன் நீ வந்த வேலைய பாரு எல்லா எவிடன்ஸ் எடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா அன்னைக்கு நைட்டே ரகசியமா எல்லாரும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு ஆல்மண்டும் வர இந்த பிளான் எல்லாம் ஆல்மண்ட் ரகசியமா ஒட்டு நின்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது கேஷுவலா ஏதோ கெஸ்ட் பண்ண மாதிரிதான் எல்லாரும் நினைச்சு வச்சிருப்பாங்க இப்ப நானும் உங்க கூட டீம்ல ஒருத்தன்னு சொன்ன மேல் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆனா ஹீரோக்கு மட்டும் ஒருவேளை ஹீரோயினுக்காக ஆல்மண்ட் இந்த டீமுக்குள்ள வந்திருப்பானோ இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்குமோன்னு நினைக்கிறான் எல்லாரும் போன மேல் அந்த கிச்சன்ல ஆல்மண்ட் சமைச்சு சண்டை கொடுக்க எப்ப பார்த்தாலும் ஃபார்ம் ஃபார்ம் இருப்ப வெளி உலகத்தையும் நம்ப மாட்டியே இப்ப நீ எப்படி இந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கேன்னு சொல்ல எல்லாரும் மாறுறது தானே நீ கூட மாறினல அப்படின்னு சன்னுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த பத்தி சொல்ல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் எதுவும் பேசிக்கல ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ ஆல்மண்ட் மேல சந்தேகமா இருக்கு அவன் எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அண்ணா மாதிரி தான் நடந்துப்பான் சொல்ல அவன் எங்க எல்லாரையும் விட வயசுல மூத்தவன் கூட ரூல்ஸ் மீறினா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அவன் என்கரேஜும் பண்ண மாட்டான் தப்பு தப்புன்னு சொல்லி எங்களை தடுக்க தான் செய்வான் எனக்கு என்னமோ அவன் நம்ம கூடயே இருந்து நம்மள வியவு பார்க்கறானோன்னு தோணுது இருந்தாலும் அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல பெருசா இதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்காத எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் மேக்ஸ பாக்குறதுக்கு ஷனல் வந்திருக்கா போவிக்கு வக்காலத்து வாங்கிட்டு போவிக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் உனக்கு அது தெரியுமான்னு கேட்க எனக்கு மட்டும் இல்ல ஏலியன்ஸ்க்கு கூட அது தெரியும் சரி நீ என்ன சொல்லுமோ அதை சொல்லுன்னு கேட்டா அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்ட்டுலாம் இவன் சொல்ல அவன் நல்ல பொண்ணு எல்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நீ ரொம்பவே கியூட்டாக இருக்கேன்னு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு கட் பண்ணால் அடுத்த நாள் சன் ஷனலோட பேரண்ட்ஸ் மீட் பண்ண வந்திருக்கான் இது வழக்கமான சந்திப்பு இல்லை ஏன்னா கடைசியாக நடந்த கேமில் வின் பண்ணுற லேடீஸ் எல்லாருமே தன்னோட டேட் கூட சேர்ந்து பேரண்ட்ஸ் மீட் பண்ணலாங்கிறது தான் கேம் அதே மாதிரி தான் ஷனலோட பேரண்ட்ஸ் மீட் பண்ண சன் வந்திருக்கா ஷனல் நேற்று நைட்டு மேக்ஸ் கூட பேசுனது நடந்தது எல்லாமே நினைச்சிட்டு இருக்கா அதுக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச மேல் இப்போ பிரைவேட்டா ஷனலோட அம்மாவும் சன்னும் மட்டும் பேசிட்டு இருக்கும் போது நான் ஏன் இங்கே வரேன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நைசா ஒரு பிட்ட போட்டுட்டு ஒருவேளை சனல் இந்த கேம்ல ஜெயிக்கலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ப்ரோக்ராமோட மெயின் ஸ்பான்சர்ஸே நாங்க தான் கண்டிப்பா அவ தோக்க விட மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அவங்க சொல்ல என்னன்னு பார்த்தா இது எல்லாமே சன் கிட்ட இருக்கிற ஒரு ஹிடன் கேமரா மூலியமா இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஆல்மண்ட் பேப்பர்னு எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க எவிடன்ஸ் இதுவே போதும் இந்த வீடியோவை நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் சொல்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்றா ஆனா அவளுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற யாருக்குமே சிக்னல் கிடைக்கல ஏதோ தப்பா இருக்கேங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க அதே மாதிரி ஜென்னி செக்யூரிட்டி கார்ட்ஸோட அங்க உள்ள வந்து கையும் கலவமா புடிச்சுக்கிறா கூடவே ஷனல் வீட்டுல இருந்த சன்னியுமே ரொம்ப பாதுகாப்பா இங்க கூப்பிட்டு வர அதே சமயம் ஹீரோயின் வீட்டுல இருந்து தங்கச்சியுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க உள்ள வந்த ஜென்னி எனக்கு எல்லாமே இது தெரியும் ஆனா நான் அமைதியா இருக்கேன்ல ஏன்னா இந்த ஷோகா அதே மாதிரி நீங்களும் அமைதியா இருந்துட்டு போயிடுங்க நீங்க தான் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் நினைச்சிருக்கீங்களா பேர் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் இங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு இது மத்தவங்க குழந்தை மத்தவங்க தான் உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா போச்சு இதே உங்க குழந்தை உங்க குழந்தையோட வாழ்க்கைனா இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த கேம் நான் சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் நீங்க விளையாண்டிங்கன்னா உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை இல்ல மறுபடியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நோண்டுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆனா ஜென்டல் லேடி நீங்க எல்லாருமே ஸ்பெஷல் ஆனா உன் ஃப்ரெண்ட கண்டிப்பா இங்க இருந்து நான் வெளியில துரத்திடுவேன் இதுக்கப்புறம் இவங்க வரக்கூடாது அப்படின்னு வேலை விட்டு அவளை அனுப்பிட செக்யூரிட்டி கார்டும் அவளை கூப்பிட்டு போறாங்க ஆனா அடிச்சு போட்டு செக்யூரிட்டி கார்டு யூனிஃபார்ம்ல அவன் நடந்து போறா அதே சமயம் எல்லாம் முடிஞ்சு இல்ல கஷ்டப்பட்டோம் ஆனா எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இன்னும் எதுவும் முடியல முதல்ல நம்ம ஓப்பனா பண்ணோம் இப்போ சீக்கிரட்டா இதெல்லாமே பண்ண போறோம் சீக்கிரட்டா பதுங்கி இருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த விச்ச யாருன்னு கண்டுபிடிக்கலாம் என்ன இப்படி சொல்றான்னு பார்த்தா ஷோக்காக ஷனல் வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா அப்போ ஜென்னி கிட்ட இருந்து கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன்னா அவங்க அம்மா எழுந்திருச்சு போயிருப்பா சுத்தி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்போ அங்க போய் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதுதான் தேடும் தேடும்போது ஒரு கபோர்ட்ல ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி கிடைச்சிருக்கும் அதை அவன் எடுத்திருப்பா ஃப்ரெண்டை வேலையை விட்டு அனுப்பும்போது அந்த டிவைஸ் யாருக்கும் தெரியாம அவ கையில வச்சிருப்பா காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்ச ஃப்ரெண்டோ அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கிறத பாத்துட்டு அந்த பின் நம்பர் அந்த டிவைஸ்ல இருக்கு அதை வச்சு பின் நம்பரை போட்டு உள்ள வந்தா இந்த இடம் தெரியுதா ஃப்ரெண்டோட அம்மா உள்பட நிறைய பொண்ணுங்க நிறைய லேடிஸ மாத்திரைய கொடுத்து அப்படி இப்படின்னு மயக்கி வச்சிருப்பாங்களே அந்த இடம்தான் இது இந்த எவிடன்ஸ் போதுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஆனா ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்து எல்லாரும் இவ்வளவு துரத்துறாங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் சரி இங்கிருந்து குதிச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது போது கரெக்டா கையிலயே சுட்டுடா கீழ புத்துன்னு தண்ணி குழகுறா அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா பாய்